வணக்கம் வணக்கம் வணக்கமம்மா ஆரோக்கிய மாதாவி, வணக்கம் வணக்கம் வணக்கமம்மா ஆரோக்கிய மாதாவி, அசிஷ்ட மாதாவி, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கிட்டீங்கன்னா, என்னுடைய குறைகள் எல்லாம் நீக்கிட்டீங்கன்னா, அழுக்கான சாரியை கட்டிட்டு இருக்கீங்க, பார்க்க லட்டு மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு காஞ்சிபுரம் பட்டை வாங்கி சுத்தி விட்டுறமா. டேய் 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 ஐஸ், என்ன பண்ற? கடவுளை வணங்கிட்டு இருக்க? கடவுளை வணங்குறியா? மனசாட்சியம் இல்லாம மாதாவை போய் கும்பிட்டு இருக்க? நான் எங்கடா மாதாவை கும்பிடுறேன், இயேசுவை தான்டா கும்பிடுறேன். எங்கடா இயேசு? அவன் கையில படுறான், கையில உட்கார வச்சிட்டு இருக்காங்களே, அதை பாரு. ஐயோ, இன்னுமாடா இந்த கல்லை நீ கும்பிட்டு அவரை இயேசுன்னு நினைச்சுனுங்கிற. ஏன்டா திருந்த மாட்டியாடா நீ? அது கல்லுடா, கல்ல வந்து கடவுள் இருக்க மாட்டாரு. கல்லுல எப்படி கடவுள் வாழ்வாரு? டேய், நான் கல்லு மூலமா தானே கடவுளை கும்பிடுறேன். ஐயோயோ, இன்னுமாடா முட்டாள்தனமா இருக்கிற. அது நான் யாருக்குன்னு சொன்னேன், அது படைச்ச ஒரு படைப்புன்னு. கல்லு மூலியமா யாரும் கடவுளை கும்பிட முடியாதுடா. இந்த வேதத்தின் மூலியமா தான்டா கடவுளை தெரிஞ்சுக்க முடியும், அப்புறம் அவரை வழிபட முடியும். எங்களோட அதிகமான புஸ்தகங்களை வச்சுன்னுக்கிறீங்க, ஏன் பைபிளை படிக்க மாட்டீங்க? தா இந்த பைபிளை படி, உண்மையான தேவன் இந்த பைபிளில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோ. கல்லு மூலியமா கடவுளை கும்பிட்றானா? அவர் ஆவியான தேவர்ரா, இந்த மாதிரி கல்லுலாம் இருக்க மாட்டார்ரா. கல்லு வந்து வாசம் பண்ணுவார் அவரு. கண்ட்ரி ஃப்ரூட். 1 year later. பிரதர், ஜோசப் பிரதர். ஏய் ராஜேஷ், எப்படி இருக்க? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்டா? ஸ்தோத்திரம்பா. என்னப்பா பைபிள், ரொம்ப நாள் ஆச்சுப்பா உன்னை பார்த்து. அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தையை விட்டு நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்பா. இப்பதான் எனக்கு தெரிஞ்சது, கல்லுக்குள்ளலாம் ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டாருன்னு. நான் சொன்னேன்ல, கல்லுக்குள்ளலாம் ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டாரு. கடவுள் யாருன்னே தெரியாம முட்டாளா சுத்திட்டு இருந்தப்பா. ரொம்ப நன்றிப்பா, இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எனக்கு நன்றி சொல்லாதப்பா, ஆண்டவர் நன்றி சொல்லு. எல்லாம் அவருடைய கிருபை தான். சரிப்பா, இன்னும் அதிகமா ஆண்டவருடைய வார்த்தையை படி, ஆண்டவர் இன்னும் மேன்மேனாக உன்னை கொண்டு போவார். சரியா? சரி பாப்போம். Over 1 month later. நானா ஆண்டவர் இடம் ஓடி விடா இருக்குது. சே, நம்ம பாஸ்டர் கிட்ட சொல்லி எல்லா பங்காளர்கிட்டேருந்தும் ஒரு பங்கை பறித்து பெரிய மாளிகையை ஆண்டவருக்கு கட்டணும்ப்பா. நம்ம பாஸ்டருக்கு சர்ப்ரைஸாக நம்மளே கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும்ப்பா. பாஸ்டரை கனப்படுத்தணும்ப்பா. ஒரு பெரிய சர்ச்சை கட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அப்படியே புகழ்ந்து பாடணும்ப்பா. எவ்வளோ பெரிய ஆண்டவர், எவ்வளோ பெரிய சர்ச்சில் வந்து அவர் வாசம் பண்ணணும். அவருக்காக ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி ஆண்டவரை எப்படியாச்சும் துதிக்கணும்ப்பா. நான் யார் கொடுப்பா? ஆண்டவருக்காக அப்படியே வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டருடைய சேவையை செய்ய அவர் அப்படியே தாங்கிறதுக்கு பயங்கரமா இருக்கணும். யாருப்பா அந்த மாதிரி ஆளு? ஜெம்ஸ் பீகார் மினிஸ்ட்ரி அகஸ்டின் ஐயா கொடுப்பாரா? இல்ல இல்ல இல்ல, அவர் நம்மகிட்ட தான் வாங்குவாரு. இந்த இசிஐ சிஎஸ்ஐ அவங்க கிட்ட போட்டே போட முடியாது. சரி, ராஜேஷ் கிட்ட கேட்டு பார்ப்போம். தி நெக்ஸ்ட் டே. ராஜேஷ் சகோதரா, பிரைஸ் தி லார்ட் பா. பிரைஸ் தி லார்ட் பா. பிரைஸ் தி லார்ட். பைபிள் கையமாகற, ரொம்ப நல்லா இருக்குப்பா உன்னை பார்க்கறதுக்கு. சரி, என்ன விசேஷம் சொல்லு. அது ஒன்றும் இல்லைப்பா, ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிற ஆளுங்க யார் யாருன்னு ஒரு பட்டியலை எடுத்து போடலான்னு சொல்லி போடும்போது உன் பேர் தான் முதல் வந்தது. ஏன்னா இப்போதான் நீ வந்து ஒரு நியூ கன்வெர்ட்டாக இருக்கிறல்ல. ஆமாப்பா, ரோமன் கத்தலிலேருந்து ஆண்டவர் தான் மெய்யான தேவன் சொல்லிட்டு வந்துட்ட பத்தியா? ஆமாப்பா. கல்லில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நீ கடவுளாக எத்துன்னு வந்துட்ட பத்தியா? வந்துட்டா. ஆமாம், வேதத்தை எடுத்து வாசிக்கிற பத்தியா? ஆமாப்பா. நீ தான்ப்பா ஆண்டவருக்காக ஏதோ செய்ய போகிற, எனக்கு அது தெரியுது. அதனால தான் உங்களுடைய வீட்டுக்கு நான் இன்னைக்கு வந்தேன். என்னன்னா, ரொம்ப நாளா ஓட்டு வீட்டில் வந்து நாங்கள் ஆண்டவர் ஆராதிச்சிருந்தோம்ப்பா. ஓட்டு வீட்டிலலாம் வந்து கடவுளை ஆராதிக்கிறது வந்து சரியா படலப்பா. அதனால பெரிய ஒரு மாளிகை மாதிரி பெரிய ஒரு ஆலயத்தை வந்து ஆண்டவருக்கு கட்டலான்னு இருக்கிறோம். எப்படிப்பா, எப்படி கட்டணும்னு சொல்கிறேன்? அது நீ பார்த்தது இல்லையா, ஃப்ரண்ட்டில் அப்படியே பெரிய ஒரு வாட்ச் டவரை வச்சு, முடிஞ்சால் ஒரு பெல்லை வச்சு, பின்னாடி அப்படியே கார்டனை வச்சு, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அப்படியே அந்த இடத்துல வந்து இறங்கி வாசம் பண்ற மாதிரி அப்படி ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரி ஆண்டவர்காக கட்டணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் என்னன்னா, கட்டுறதுக்கு பைசா தான் இல்லை. ஸோ அதனால உங்களால் ஏதாவது முடிஞ்சா, ஏன்னா நீங்கள் வேற நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்க, முடிஞ்சா ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு தொகையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேரை கண்டிப்பாக நாங்கள் அந்த கல்வெட்டில் போடுவோம். நில்லு நில்லு நில்லு, ஆண்டவர் வந்து அந்த கல்லால் கட்டின அந்த பெரிய வீட்டில் வாசம் செய்வாரா? ஆமாப்பா, ஆலயமாச்சப்பா. ஆண்டவர் வந்து இறங்கி அப்படியே அந்த இடத்த அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணுவார்ப்பா. ஆடா பாவி, கல்லுக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு இப்ப பெரிய கட்டடத்துல அவர் வாசம் செய்வாருன்னு சொல்றியடா? நம்ம தான் ஆண்டவர் ஆலயம், நம்ம தான் அவருடைய சபை,
அவர் கல்லுக்குள்ளேயும் இல்லை கட்டடத்துக்குள்ளேயும் இல்லைடா, அவர் நம்மளுக்குள்ளே வாசம் செய்கிறாரா. நம்ம தானே ஆலயமாக இருக்கிறோம், நம்ம கூடி வர்றது தானே சபை. கல்லை வணங்கி பாவம் பண்ணுறீங்களா, கட்டிடத்தை கட்டி பாவம் பண்ணுறீங்களா? கல்லும் பாவம் தான், கட்டடமும் பாவம் தான். சீக்கிரமாக மனம் திரும்புங்க.